ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட எஸ்குமார் அந்தமான் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்தமான் தமிழர்கள் சார்பாக அந்தமான் தமிழர் சங்கத்தில் மாபெரும் பற்றிமன்றம் நடக்குது. அதில் நம்ம தலைவராக பாண்டியராஜன், நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் தலைமையில் மாபெரும் பற்றிமன்றம் நடக்கிறது. இந்த பட்டிமன்றத்தை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அவருக்கு ஒரு மிக முக்கியமான தூண், அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு துடி துடிக்க இடையே தண்ணீரன கூட அறையிற உடனே பெரும் தமிழே தமிழே நுண் சி
சிரிக்கிறீங்களோ உங்க முகத்தை க்ளோஸ் அப்ல படமுடிப்பாங்க. டிவியில க்ளோஸ் அப்ல வருவீங்க. யாரும் ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டா தான் எல்லாம் தட்டுவாங்க. சில பேர் அங்க ஒருத்தர் கை தட்டினால் வந்தாரு வேணாம் அடுத்த அப்படி இல்ல. நான் பேசுறத கடைசியில கேட்குதா கேக்குதா சார்? ஏன்னா இப்பதான் உங்களுக்கு கேட்டேன். நாங்க பேசுறது கேட்டுதான். இங்க கேட்கறத தம்பி நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்க நீங்க பேசுங்க அப்படித்தாங்க. நேற்றுக்கு மதுரை ஒரு நிகழ்ச்சி போயிருந்தாங்க. 2 கோடி பேர் வந்திருந்தாங்க. தேவானந்த் சார் சிரிக்க உங்க பேச்சுக்கு 2 கோடி பேரா வந்து ஒருத்தர் பேர் புண்ணிய கோடி ஒருத்தர் பேர் தனுஷ் கோடி 2 கோடி. இப்பதான் நாங்க நிறைய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை ஒரு விடுமுறை நாளில் கூட கூட்ட முடியும் என்றால் தமிழுக்காக கூடியிருக்கிற தமிழர் சங்கத்தில் அந்த மாதிரிதான் முடியும் என்பதுதான் மிகப்பெரிய சாட்சி. கேமரா ஆனதான் இருக்கு. ஒரு நிகழ்ச்சியோட சக்சஸ் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் முக்கியமா பணம் தேவை இல்லையா? இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான அங்கீகரிக்கும் போது அவங்கதான் ஒரு நல்ல நிகழ்ச்சி இவ்வளவு சீரோடு சிறப்போடு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய இந்தியாவில் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுங்க. அது மாதிரி எங்களுடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தில் நான் பண்ணக்கூடிய எல்லா ஷோவுக்கும் என் கூட சமீபத்தில் சிங்கப்பூர் வந்தாங்க அண்ணன் பாண்டியராஜன் சார் அவர்கள். அது மாதிரி அவரோட தொடர்ந்து ஒரு ஒரு 20-25 நிகழ்ச்சிகள் மேலே பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா? அந்த அளவுக்கு நிறைய வெளிநாடுகளில் போய் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப பண்பானவர். அவரை வந்து தமிழ்நாடு முன்னேற்ற தலைவரம் ஒரு நாளும் கிடையாது. ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆத்மா ஐயா. எவ்வளோ சேர்ந்ததுலேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, சுவிட்சர்லாண்டு இங்கெல்லாம் கூப்பிட்ட போலாம் இருக்கும். இப்ப நான் ஒரு ஜோக் சொல்றேன், சிரிக்கும் சரியா சிரிக்கிறது சொல்றேன் சரியா? மனசு பண்றது அதாவது எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா? எங்க வீட்டு பக்கத்துக்கு ஒரு கனவு கிட்டேன் நான் நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியா ஒரு நாள் நிமிஷம் விட்டுருவாங்க. தமிழ்நாடு போலீஸ் மாதிரி சிறந்த போலீஸ் உலகத்திலே கிடையாது. எங்க எது காணாம போனாலும் அவங்க கண்டுபிடிச்சு சுத்திவாங்க. இன்னும் சொல்ல போனா காணாம போனதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டுபிடிச்சு சுத்துவாங்க அப்படின்னு அவங்க அதெல்லாம் முடியாதுயா. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வாட்ஸ்அப் எடுத்தான், அந்த பேர் போட்டோ போட்டான், 50,000 ரூபாய் பரிசுனான், அட்ரஸ் போட்டான், ஹாஃப் அன் அவர் நிமிஷம் விட்டுருக்காங்க. என்ன கேட்டா அதே பேர் போலீஸ் ஒரு நாள் ஹாஃப் அன் அவர் விட்டுருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பையன் ஸ்கூலுக்கே போக முடியாது. இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்வர்டாக 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 அவன் புதுசு வீடியோ விடுறாங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் டெக்னாலஜியில என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியோட வெற்றி என்ன கருதுமா சார்? நல்ல ஸ்கூல் க்ளோஸ் நல்ல லேடிஸ் வச்சுக்கோங்க. அது நான் சொல்ல வேண்டாம் கரெக்டா ஒப்ப கொடுத்து. உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி இதுல தெரியுமா? பெண்கள் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்டாதான் சார் அந்த நிகழ்ச்சி சக்சஸ். அந்த வகையில ஆண்களை பற்றியும் நீங்க பெண்களை கூடவே சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு அத்தனை பேருக்கு நான் வந்து பெண்கள் புதுசாக பார்க்க முடியாது சார். லேடிஸ் மாதிரி ஸ்மார்ட்
யாருமே இருக்க முடியாது சரிங்களா. இப்ப என் ஒய்ஃப் ஒரு பொண்ணு சேலை எடுக்க போறாங்க, போன உடனேயே இப்ப என் ஒய்ஃப் சேலை எடுத்து போறா, போன உடனே ஒரு சேலை எடுத்தாங்கல்ல, அது யாருக்கு நடிக்கிறீங்க? யாருப்பா நல்ல நல்லவே ஒரு நிகழ்ச்சியில விளம்பரங்கள் உண்மையா என் ஒய்ஃப் 50,000 சேர எடுத்த நிகழ்ச்சி 50,000 உங்களுக்காக 50,000 செலவு கட்டிப்பட்டாரு. நான் வீட்டில் இருக்கிற 50,000 பெண்களை மாதிரி புத்திசாலிகள் பார்க்க முடியாது. நான் ஒரு சில சென்சஸ் கேட்கிறேன், இப்ப மேடையில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து வச்சு கேட்கிறேன், இந்த ஜென்மத்தில் இருக்கிற இதே ஒய்ஃபு தான் எனக்கு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எல்லாம் உங்களுடைய கையை துட்டிய பார்ப்பேன். அங்க ஒரு ரெண்டு கையை துட்டிருக்காரு அண்ணன். அதாவது பெண்கள் தெரியாம வார்த்தை பெண்கள் மூலையில மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஊருக்கு காலமும் தெரியாது. அது மாதிரி இதே மாத்திக்க அந்த ஒரு கையை தூக்கல வீட்டை தூக்கியா தூக்கிறவங்களா இருப்பாங்க இதே கையை மாத்திக்கப்போமே இதே புருஷன் தான் எனக்கு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்கள் தான் கை நிறைய பேர் தூக்கிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சார். நான் கேட்கிறேன், பெரிய மனுஷன் இருக்காங்க பறந்த மனசு யாருக்கு உண்டு? ஆண்களுக்கு உண்டா பெண்களுக்கு உண்டா பெண்கள் மனத்தே ஆண்களுக்கு தான் உண்டு. இத பெண்கள் நீங்களே ஒத்துக்கிற மாதிரி சொல்லணுமா? நல்ல ஒரு மனசாட்சி என் கூட பிறந்த தங்கச்சி நாளைக்கு என் வீட்டுக்கு வரான்னு என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவாரா? பொண்டாட்டி சந்தோஷப்படுவாரா? ஆனா என் ஒய்ஃபோட தங்கச்சி வரானா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லுங்க. யாருக்கு பறந்த இல்லையா? ஆண்களுக்கு தான் பறந்த. என்ன அண்ணன் எடுத்துட்டீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி கைதியை போட்டு வந்திருக்க தமிழுக்கும் என் சினிமாவுக்கும் முதல்ல நன்றி. சினிமா என்னென்ன போட்டுருங்க, என்னென்ன மக்களால் அறிவுறுத்தது, என்னென்ன பொருளாக போட்டுருவது, இந்த தமிழ் அப்படிதான் உலகத்தில் என்னென்ன காரணம் தமிழ் இருக்கணும், ஒரு தமிழ புதுசாக என்ன பண்ணால் அவனை என்கரேஜ் பண்ணல தமிழர்கள் தமிழர்கள் தான். இன்னைக்கு அனுமான கூட்டாக சென்னையிலிருந்து போற ஒரு உபசரிப்பு நமக்கு ஒரு உத்தரவிப்பு என்ன சாப்பிடுறீங்க என் குடும்பம்
பள்ளி படி
டாக்டர் அப்துல் கலாம் இருந்து வழங்கி கௌரவிக்கிறோம். அவரை தொடர்ந்து தமிழகத்தினுடைய சேர்க்கை உறுப்பினர் என்பது கூடுதல் சிறப்பு, நல்ல கை கட்டி அவரை பாராட்டலாம். திரு முருகன் அவர்கள் இப்பொழுது அடுத்து பெற்றுக் கொள்கிறார்கள். திரு ஏ சந்திரகுமார் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது, அவரை தொடர்ந்து அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். திரு எம் பிரபாகரன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஐயப்பன் டூர்ஸ் டிராவல்ஸ் உரிமையாளர் உயர் திரு ஐயப்பன் அவர்களுக்கு அப்துல், அவரை தொடர்ந்து அப்துல் கலாம் சமூக சேவகர் விருது பூக்கரை எஸ் சி, அவரை தொடர்ந்து சமூக ஆர்வலர் பி ஆனந்த் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். திரு வி அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி ஜுவல்லரி உரிமையாளர் லயன் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். திரு லயன் எஸ் சுந்தர் அவர்களுக்கு, திரு லயன் எஸ் சுப்பிரமணியன் அவர்களை மீண்டும் அவரை தொடர்ந்து கூடாது அப்பப்போ கை தட்டே அவர்களை தொடர்ந்து உயர் திரு ஆர் கண்ணன் ஸ்டார் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் ஆர் எம் சேதுராமன் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்படுகிறது. அதை அவர்களுக்கான விருது வழங்க நிகழ்ச்சிப்போம். கொஞ்சம் விரைந்து வேண்டிக் கொள்ள எல்லாரும் அவர்களுக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து உயர்ந்த சிசி மதிவாளர் அவர்களுக்கு வணிக வேந்தர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருமதி தமிழரசி அவர்களுக்கு மகாகவி பாரதி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருமதி ஆனந்தி சேது அவர்களுக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். சென்னையிலிருந்து உங்கள் மண்ணுக்கு வந்து இந்த விருதை பெறுகிறார்கள். நல்லா கேட்டீங்களா? அவர்களை தொடர்ந்து திருமதி லட்சுமி கணபதி அவர்களுக்கு ஜோதிர ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கிறோம். விருது வழங்கி சிறப்பித்த அத்துணை சிறப்பு விருந்தினருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. அவரை தொடர்ந்து திரு சேது துணை செயலாளர் திரு சேது அவர்களை வீடு பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து திரு முத்து இருளன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு முத்து
இருளர் அவர்கள் காமராஜ் அவர்கள் அவரை தொடர்ந்து திரு முருகன் அவர்களை வேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு முருகன் நன்றி. ஸ்டேஜ் தெளிவு